வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம கார்த்தி நடிச்சு பிஎஸ் மித்ரன் டைரக்ஷன் வந்திருக்க சர்தார் படத்தில் என்னென்ன சென்சார் கட்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ் அண்ட் டைலாக்ஸ்லாம் தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஏதாவது புரியுதா? புரியல சார். மிஷன் சக்சீட் ஆன பாராட்டோ பரேடோ கிடையாது, ஆனால் ஃபெயில் ஆச்சலாம். சர்தார், இந்த படத்தோட டியூரேஷன் 165 minutes 0.52 seconds, அதாவது 2 hours 45 minutes 52 seconds ஓடக்கூடிய ஒரு நல்ல பெரிய சைஸில் இருக்க படம். இன்டர்வெல்லாம் சேர்ந்தால் கிட்டத்தட்ட இந்த படம் முடிய 3 hours ஆகிடும். அவ்வளோ பெரிய படம், ஒரு நல்ல தரமான படங்களுக்கு ஏற்ற சைஸ் தான் இது. படம் உண்மையிலே நல்லா இருந்தால் இவ்வளோ பெரிய சைஸை யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா படத்தை ட்ரிம் பண்ணுறேன், ரீஎடிட் பண்ணுறேன்னு ஒரு 20 minutes படத்தை வெட்டி தூக்கி போட்டு வேறு வெர்ஷனில் இப்போ சின்னதாக இருக்குது வந்து பாருங்கன்ட்டு கோப்ரா மாதிரி ப்ரமோட் பண்ணாலும் அது வேலைக்கு ஆகாது. மொதல் ரிலீஸில் என்ன ரிசல்ட் வருதோ அதுதான் ஃபைனல் ரிசல்ட்டும். அதை என்ன பண்ணாலும் மாற்ற முடியாது. பார்க்கலாம் இவ்வளோ பெரிய சைஸாக இந்த படம் தாங்குதா, இல்லை படம் பார்க்குறேன் நம்மளை போட்டு தாங்குதான்ட்டு. இது ஒரு யூஎஸ் ரிவியூ படம், அதனால 12 வயசு கீழே இருக்கவங்க பேரண்ட்ஸோட தான் இந்த படத்தை பார்க்கணும். இந்த படத்துக்கு ட்ரையாங்கல் கொடுத்து ஏகப்பட்ட சென்சார்கள் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய ப்ரொடியூசர் லக்ஷ்மணகுமார் சுப்பிரமணியன், பிரின்ஸ் பிக்சர்ஸ் சென்னை. இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது டி பாலமுரளி, ரீஜனல் ஆஃபீஸர் சிபிஎஃப்சி சென்னை. சர்தார் படத்துக்கு மொத்தம் 9 சென்சார் கட் கொடுத்துருக்காங்க. கட் நம்பர் 1, ரீப்ளேஸ் த வேர்ட் பீகார் குஜராத் தூக்க சொல்லியிருக்காங்க. எந்த மாநிலத்தையும் கிண்டலோ கேலியோ பண்ணக்கூடாதான். கட் நம்பர் 2, மியூட் த வேர்ட்ஸ், நம்ம ஊரில் ரொம்ப சாதாரணமாக பேசப்படுற கெட்ட வார்த்தைகள் மியூட் பண்ணிட்டாங்க. கட் நம்பர் 3, மியூட் த வேர்ட் ஃபக், ஃபாரினில் பேசுகிற சாதாரண கெட்ட வார்த்தை அதையும் மியூட் பண்ண சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 4, ரீப்ளேஸ் த வேர்ட் பாகிஸ்தான் ஆர்மி, பாகிஸ்தான் ஆர்மின்னு சொல்லக்கூடாதான், அப்படி சொன்னாலே அது பாகிஸ்தானுக்கு எதிரான கருத்து, இதனால் நம்ம 2 நாடுகளுக்குள்ளே இருக்க நட்புறவு பாதிக்கப்படும்னு சென்சார் டீம் நினைக்குது. அந்தளவுக்கு பாகிஸ்தானோட பற்றா இருந்திருக்காங்க. கட் நம்பர் 5, மியூட் த வேர்ட் பேனா சோத், இது ஏதோ ஒரு ஹிந்தி கெட்ட வார்த்தை, தமிழ் கெட்ட வார்த்தை, இங்கிலீஷ் கெட்ட வார்த்தை, ஹிந்தி கெட்ட வார்த்தைன்னு எந்த வார்த்தையும் வரக்கூடாதான். அந்தளவுக்கு இந்த சென்சார் டீம் ஒரு நல்ல கலாச்சாரத்தை உருவாக்குறாங்க. கட் நம்பர் 6, ரீப்ளேஸ் த வேர்ட் சைனா, பார்த்தீங்களா பாகிஸ்தானுக்கு இந்த சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா சைனாவுக்கு பண்ணாமல் விட்றாங்களா, அதுவும் நம் நேச நாடு தான், நம் 3 நாடுகளுக்குள் சர்ச்சைகள் இருக்கலாம் ஆனால் கேலியோ கிண்டலோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வராங்க. கட் நம்பர் 7, ரீப்ளேஸ் த வேர்ட் அரசியல் சட்டம், அரசியல் சட்டம்ன்ற வார்த்தையை கூட யூஸ் பண்ணக்கூடாது தான், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. சரி, சும்மாவே குதிப்பாங்க சென்சார் டீம், எதுக்கு லீகல் ஏரியாவில் கையை வைக்கணுன்ட்டு அங்கேயும் கத்திரி போட்டாங்க. கட் நம்பர் 8, ரீப்ளேஸ் த வேர்ட் பச்சை குழந்தை, அந்த வார்த்தையை கூட யூஸ் பண்ணக்கூடாது தான், அங்கே இங்கே சுற்றி கடைசியில் பச்சை குழந்தை வரைக்கும் போயிட்டாங்க. ஏன்னா இந்த வார்த்தையை கேள்விப்பட்டு பச்சை குழந்தை சங்கங்கள்லாம் ஒன்று சேர்ந்து குழந்தைங்கள்லாம் போராட்டம் நடத்தி எங்களை கிண்டல் பண்ணிட்டாங்கன்னு கேள்வி கேட்பாங்கள, அதுக்காக தூக்க சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 9, ரீப்ளேஸ் த இன் கிரெடிட்ஸ் ஃப்ரம் 2017 கோயம்புத்தூரில் 2, அரசாங்கம் வேலையை தொடங்கி விட்டது. இது படம் முடிஞ்சதுக்கப்புறம் வர என் கிரெடிட்ஸ், என் கிரெடிட்டில் வர சீனை ஒரு 24 seconds அப்படியே தூக்கிட்டாங்க. ஏதோ கோர்ட்டில் கேஸாக இருக்கிற ஒரு சர்ச்சைக்குரிய செய்தியாக இருக்கலாம், அதனால் தூக்கிட்டாங்க போல். ஸோ இந்த மாதிரி சென்சார் டீம் ஒரு 9 cuts கொடுத்ததால் இந்த படத்தில் ஒரு 24 seconds படம் குறைஞ்சிருக்கு. மற்றபடி இந்த படத்தோட டியூரேஷன் 165 minutes 0.52 seconds, மீதம் இருக்கிற படம் அப்படியே உங்களை வந்து சேரும். பார்க்கலாம் இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்குதா தீருதான்ட்டு, ஏகப்பட்ட கெட்டப் போட்டு கோப்ரா மாதிரி மொக்க பண்ணுறாங்களா, இல்லை இந்த கதைக்கே அத்தனை கெட்டப் தேவைப்படுதான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைக்கி இந்த சர்தார் படத்து கூட சிவகார்த்திகை நடித்த பிரின்ஸ் படமும் ஹாலிவுட் படமான பிளாக் ஆடம் படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் அந்த பிளாக் ஆடம் படத்தை நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். பிளாக் ஆடம் படத்துடைய டியூரேஷன் 124 minutes 0.53 seconds, அதாவது 2 hours 4 minutes 53 seconds ஓடக்கூடிய ஒரு சின்ன சைஸ் படம் தான். இது ஒரு யூஎஸ் சர்டிஃபிகேட் படம். இந்த படத்தோட ப்ரொடியூசர் வார்னர் பிராஸ் பிக்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் மும்பை. இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது ரவீந்தர் பாக்கர், சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் சிபிஎஃப்சி மும்பை. பிளாக் ஆடம் படத்துக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, வேணா அந்த படத்தை வேணால் ரோஸ் பண்ணலாம். டிசி ஃபேன்ஸ் வேணால் அந்த படத்தை பார்த்துட்டு குயமுன்னு குதிக்கலாம், ஆனால் படத்துக்குள்ளே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ கூடிய சீக்கிரம் பிளாக் ஆடம் ரோஸ்ட் உங்களை வந்து சேரும், சிவகார்த்திகேயோட பிரின்ஸ் ரிவ்யூவும் வந்து சேரும். இதெல்லாம் ஒரு ஊர் இங்க வந்து சைக்கிள் தடவை சனியனே அப்புறம் என்ன மயத்துக்கு நீர் இங்க வந்தீரு? என்னடா பொசுக்கு மரியாதை பேசிவிட்ட? ஏண்டா இங்க வந்து 4 சாய்சனத்தை பாக்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல், எடு செருப்ப நாய்!